எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தங்கம்மாஸ் ஏசி கிச்சன். இன்றைக்கி ஏசி கிச்சனில் கேரளாவில் பண்ணுற மாதிரி ஐல மீன் குழம்பு நம்ம பண்ணி பார்ப்போம். பாருங்கள், இந்த மீன் குழம்பு செய்கிறதுக்கு நான் வந்து ஆயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். அதில் வந்து 1/4 டீஸ்பூன் வெந்தயம் முதல்ல போடுவோம். இந்த மீன் குழம்புக்கு நல்ல மணத்தை கொடுக்குங்க, அதுக்காக தான் இது போடுறோம். கொஞ்சமாக போடுங்க வெந்தயம். வெந்தயம் நல்லா பொரியட்டும். வெந்தயம் நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ கொஞ்சம் கறிவேப்பிலை, பொடிய நறுக்கினா ஒரே ஒரு வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். 3 பச்சை மிளகாய், 2 பக்கமும் கீறி வச்சுருக்கேன். பாருங்க, கொஞ்சமாக 1 துண்டு இஞ்சி நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போடுவோம். நல்லா வதங்கிட்டுங்க. இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரே ஒரு தக்காளி, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இது நல்லா வதங்கிட்டுங்க. பாருங்கள், இந்த வெங்காயம் தக்காளி இந்த மசாலா எல்லாம் வந்து நல்லா வதங்கிடுச்சு, நல்லா ஸ்மாஷ் ஆகிடுச்சு. பாருங்கள், ஒரு 2-3 மினிட்ஸ் தான். இப்போ கேஸை ஸ்லோ பண்ணிவிட்டு மசாலா போடுவோம். இதில் பாருங்கள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர். கொஞ்சம் கலருக்காக தான் இது போடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த பச்சை வாசனையெல்லாம் போகும். ஸ்லோவில் தான் வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம புளி தண்ணி ஊற்றுவோம். புளி பாருங்கள், நான் இந்த 3 ஐல மீன் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து இவ்வளோ புளி எடுத்து நல்லா கரைச்சி, நமக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி விடலாம் நம்ம. பாருங்கள், மறுபடியும் கொஞ்சம் தண்ணியை விட்டு அந்த புளியை நல்லா கரைச்சி புளியை நம்ம ஃபுல்லாக எடுத்துடலாம். கரெக்டாக இருக்கும். மீன் குழம்பு எப்பவுமே வந்து நமக்கு எவ்வளோ மீன் கிரேவி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். இப்போது உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நம்ம உப்பு போடலாம். நல்லா கொதிக்கட்டும். இந்த பாருங்கள், இப்போது குழம்பு வந்து நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம இதில் மீன் போடலாம். பாருங்கள், நான் ஐல மீன், நல்ல பெரிய மீனுங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதில் குழம்பு வச்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நான் மஞ்சத்தூள் வினிகர்லாம் போட்டு கழுவுறதுனால இந்த எல்லோ கலரு நல்லா புழிஞ்சு இந்த மாதிரி போடுங்க. மீன் வந்து நல்லா ஒரு கொதி வந்ததும் கொஞ்சம் ஸ்டோவ் பண்ணிடலாம். நம்ம நல்லா வேகட்டும் மீன் இந்த கிரேவியில். இந்த தலை இருக்குது பாருங்கள், இந்த தலையும் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி இதில் போடணும். இந்த தலைக்கு தான் ரொம்ப டேஸ்ட்டு. ஐல மீனோட தலை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம மூடி வச்சு நல்லா வேகட்டும். பாருங்கள், இந்த மீன் நல்லா வெந்திருக்கு. இப்போது குழம்பு கூட நல்லா சுண்டிடுச்சு. இப்போ நம்ம இந்த டைமில் வந்து தேங்காய், கேரளா ஃபிஷ் கறினா தேங்காய் தான், தேங்காய் இல்லாமல் ஃபிஷ் கறி கிடையாது. நான் 1 மூடி தேங்காய், நல்லா 1/4 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், 1/2 மூடி தேங்காய் நல்லா அரைச்சிட்டு வந்து இதில் விட்டுருக்கேன். நான் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கேன், அந்த மிக்ஸி கழுவி அந்த தண்ணியை ஊற்றிருக்கேன். இப்போ வந்து இந்த தேங்காய் அரைச்சி ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம ஒரே ஒரு கொதி வந்தால் போகும். மீனெல்லாம் நல்லா வெந்துருச்சு. தேங்காய் விட்டுட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. உப்பு பார்த்துங்க, உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம ஒரு கொதி வந்த உடனே இறக்கிடலாம். ஃபுல் ஃப்ளேமில் தாங்க வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா கொதி, 2 மினிட்ஸ் தாங்க நல்லா கொதி வந்துருச்சு. இந்த மீன் குழம்பு செய்யும்போதும் சட்டியில் செய்யணும், இல்லைன்னா நீங்கள் வந்து பேஸ் திக்கான பாத்திரத்தில் செய்யுங்க. பாருங்கள், போகும், நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம இறக்கிட்டு தாளிச்சு போடுவோம். பாருங்கள், இந்த ஐல மீன் குழம்பு தாளிக்கிறதுக்கு நான் கடாய் வச்சு நல்லா ஹீட் ஆகிடுச்சு. 2 டேபிள் ஸ்பூன் கோகனட் ஆயில் விட்டுருக்கேன். கோகனட் ஆயிலில் தாங்க அது தாளிக்கணும். இதில் வந்து பொடிய நறுக்கி வச்ச வெங்காயம் பாருங்கள், 1/3 டீஸ்பூன் நல்லா ப்ரௌன் கலர் ஆகட்டுங்க. இப்போ பாருங்கள், இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கி அந்த ப்ரௌன் கலர் வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதில் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கேன். கருவேப்பிலை நல்லா பொரியட்டும். இப்போ வந்து 1/4 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து அதை எடுத்து அப்படியே அந்த குழம்பில் ஊற்றிட்டிங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் அந்த காஷ்மீரி சில்லி பவுடர் நான் வந்து அதில் போட்டேன். இப்போ பாருங்கள், கலர்ஃபுல், ரொம்ப கலர்ஃபுல், ரொம்ப அழகாக இருக்கு பாருங்கள் குழம்பு. டேஸ்டியான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பாருங்கள், ஒரு டேஸ்டியான ட்ரெடிஷ்னல் கேரளா டைப் மீன் குழம்பு ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.